12 computer science chapter 13 python and csv file la ipo nama inda video la paaka poradhu vandha 13.6.2 read specific column in a file inda topic la endha nama inda video la discuss panna porom so nama previous video liye vandha oru csv file la eppadi read pananum dialect eppadi use pananum different delimiter use pannirukka file la eppadi read pananum dialect la use dialect use panni abindradha la vandha nama डीटेल पातम एंड इन वीडियो नम रीड स्पेसिफिक कॉलम इन फाइल इन टॉपिक फर्दर नम्बर पाकल सो और पर्टिकुलर कॉलम मटों रीड पड़नों फुल लिस्ट ऑफ इधवा कॉलम्स रीड पड़ वा अब नाम वो रीड पड़ला सो नम्बर प्रीवियस प्रोग्राम पातद नम्बर जस्ट वो एल डेटावेमें रीड पड़े मारि प्रीवियस प्रोग्राम पातर सो इत प्रोग्राम पातना सीएसवी मॉड्यूल इंपोर्ट पड़को सीएसवी डॉट रजिस्टर डायलेक्ट डायलेक्ट रजिस्टर पड़ी और पाइपिंग सिंबल फाइल वो डीलिमिटर यूस पड़े अंद पर्टिकुलर फाइल वो रीड पड़े प्रोग्राम सो वित् ओपन को फैल ओपन पड़ी एंड ऑब्जेक्ट क्रिएशन एस एफ को एंड रीडर वो रीडर अब ऑब्जेक्ट CSV dot reader f comma dialect equal to my dialect அப்படினு சொல்லி f file object f-ன்ற ஃபைல் ஆப்ஜெக்ட்ல இருக்க டேட்டாவை dialect my dialect அப்படிங்கற அந்த ஃபார்மட்டிங் ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்கோமோ அதை பேஸ் பண்ணி ரீட் பண்ண சொல்லிருக்கோம் சோ இந்த ரீட் பண்ண டேட்டாவை நம்ம எப்படி பிரிண்ட் பண்றோம் அப்படினா for row in reader அப்படிங்கற for loopல ரீடர்ல இருக்கிற ஒவ்வொரு ரோவா வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போறோம் சோ பிரிண்ட் ரோ அப்படினும்போது ஒவ்வொரு ரோவா ரெக்கார்டாக வந்துட்டு உங்களுக்கு பிரிண்ட் ஆகும் ஸோ முடிஞ்சதுக்கப்புறமா எஃப் டாட் க்ளோஸ் ஸோ இதுதான் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இதில் பார்த்தோன்னா எத்தனை காலம்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த லைன் இந்த அவுட்புட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு மூணு காலம் இருக்குது ஒவ்வொரு ரெக்கார்ட்லேயும் மூணு காலம்ஸ் இருக்குது ஸோ இந்த மூணு காலமே வந்து உங்களுக்கு ஆஸ்டிஸ் பிரிண்ட் ஆகும் இப்போ எனக்கு அந்த மாதிரி வேண்டாம் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து காலம் ஒன் அண்ட் காலம் டூ போதும் இல்லை ஜீரோத் காலம் அண்ட் ஜீரோ ஃபஸ்ட் காலம் இருந்தால் போதும் அப்படின்னா ஸோ அதை மட்டும் நம்ம ரீட் பண்ணிக்கலாம் ஸோ ஜீரோ அப்படின்றது அகெயின் உங்களுக்கு இண்டெக்ஸ் வந்து காலம் ஃபஸ்ட் காலத்துக்கான இண்டெக்ஸ் வந்து ஜீரோவில் இருக்கும் அண்ட் நேம் வந்து ஒன் அண்ட் சிட்டியில் வந்து டூன்னு இருக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு லிஸ்ட்டாக தான் ரீட் பண்ணும் லிஸ்ட்டாக ரீட் பண்ணும்போது நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்த மாதிரி லிஸ்ட் அப்படின்னும் போது அதனுடைய இண்டெக்ஸ் நம்பர் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் நம்பர் ஜீரோ ஸோ நான் இப்போ இந்த ரோல் நம்பரை ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஜீரோத் இண்டெக்ஸில் இருக்கிறத இது ஜீரோத் இண்டெக்ஸை மென்ஷன் பண்ணி நம்ம வந்து ரெஃபர் பண்ணணும் ஸோ அதுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ரோக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க சிம்பிள் இதே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம் ஸோ இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இம்போர்ட் சிஎஸ்வி சிஎஸ்வி மாடியூலை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க வித் ஓப்பனுக்கு பதிலாக இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து எஃப் ஈக்குவல் டு ஓப்பன் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதை நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துருக்கோம் ஓப்பனும் அண்ட் வித் ஓப்பனும் ஸோ ரெண்டு மெத்தடில் எது வேணால் யூஸ் பண்ணலாம் இந்த ப்ரோக்ராமில் ஓப்பன் கொடுத்து பண்ணியிருக்காங்க எஃப் ஈக்குவல் டு ஓப்பன் அண்ட் ஃபைலோட ஃபுல் பாத் அண்ட் ஃபைல் நேம் டாட் சிஎஸ்பி அப்படின்றத ஸ்பெசிஃபிக்காக கொடுத்து கமா ஆர் அப்படின்னா ரீட் மோடில் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ ஒரு ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான ஸ்பெசிஃபிக் லைன் இது ஸோ ஃபைல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைலை வந்து ரீட் பண்ணணும் ரீட் பண்ணுறதுக்கு நம்ம ரீடர் மெத்தட் யூஸ் பண்ணுறோம் ஸோ ரீட் ஃபைல் அப்படின்றது அகெயின் இது ஆப்ஜெக்ட் ஆர் நீங்கள் வேரியபிள் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம் இதில் வந்து ஈக்குவல் டு சிஎஸ்வி டாட் ரீடர் ஆஃப் எஃப் அப்படின்னும் போது இந்த ஃபைல் ஆப்ஜெக்டில் இருக்கிற இந்த டேட்டாஸை வந்து சிஎஸ்வி டாட் ரீடர் அப்படின்ற ஃபங்க்ஷன் ரீட் பண்ணி ரீட் ஃபைலில் வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்கும் ஸோ இப்போ ரீட் ஃபைலில் இருக்க டேட்டாவை நம்ம ரீட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு யூஸ் பண்ண போகிற இந்த ஃபார் லுக் வந்து ஃபார் காலம் சிஓஎல்னு கொடுத்துருக்காங்க இது எந்த வேரியபிள் நேமாக வேணால் இருக்கலாம் சின்னு கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் எக்ஸ்னும் கொடுத்துக்கலாம் ஸோ இது வந்து என்ன நேம் வேணால் இருக்கலாம் நம்ம காலம் அப்படின்றது ஸ்பெசிஃபிக்காக சிஓஎல் அப்படின்றதுக்காக கிடையாது இது ஜஸ்ட் சும்மா உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக சிஓஎல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க காலம் ஃபார் காலம் இன் ரீட் ஃபைல் ஸோ ரீட் ஃபைலில் இருக்க ஒவ்வொரு டேட்டாவாக வந்து நம்ம ரீட் பண்ண போகிறோம் ஸோ காலமில் ஃபஸ்ட்டு லிஸ்ட் ஆஃப் டேட்டா வந்து உங்களுக்கு ரீட் ஆகிருக்கும் அண்ட் ஃபார் லுக் உள்ளே போனதுக்கப்புறமா ப்ரிண்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா காலம் ஆஃப் ஜீரோ கமா காலம் ஆஃப் த்ரீ அப்படின்றத வந்து நம்ம ரீட் பண்ணுறோம் அதாவது ஜீரோத் காலமில் இருக்க டேட்டாவும் காலம் த்ரீயில் இருக்க டேட்டாவையும் வந்து நம்ம ரீட் பண்ணி ப்ரிண்ட் பண்ண சொல்கிறோம்
read அப்படினு சொல்றதை விட நான் அந்த காலம் 0 and காலம் 3 ல இருக்கிற டேட்டாவை மட்டும் நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பிரிண்ட் பண்றோம் ஸோ காலம்ல வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃபுல் டேட்டாவும் இருக்கும் அந்த பர்டிகுலர் ஒரு லிஸ்ட்டுக்கான ஒரு ரெக்கார்டுக்கான ஃபுல் டேட்டாவும் வந்து அவைலபிளாக இருக்கும் அண்ட் நம்ம எடுக்கிறது வந்து ரெண்டே ரெண்டு காலம் தான் எடுக்கிறோம் அதுலேருந்து 0 and 3 ஸோ இந்த மாதிரி எல்லா டேட்டாவும் பிரிண்ட் பண்ணதுக்கப்புறமா எஃப் டாட் க்ளோஸ்ன்னு சொல்லி ஃபைலை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராம்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நோட் பேடில் இல்லை வந்து சிஎஸ்வி ஃபைல் எக்ஸலில் வந்து இங்கே காமிச்சிருக்காங்க இது வந்து ஐட்டம் நேமு காஸ்ட்டு இன் ருபீஸ் குவான்டிட்டி ப்ராஃபிட்டு ஸோ இந்த காலம் வந்து இந்த ஏன்றது ஒரு காலம் பி ஒரு காலம் சி ஒரு காலம் டி ஒரு காலம் அண்ட் இந்த ஒன்னு கொடுத்துருக்க இது ஃபுல்லாக வந்து ஒரு ரெக்கார்டு இந்த செகண்ட் ஒன் கீபோர்ட் 480 12152 ஒரு ரெக்கார்டு ஃபுல்லாக ஒரு ரெக்கார்டு ஸோ இப்போ நான் காலம் 0 இந்த ப்ரோக்ராமில் வந்து நம்ம காலம் 0 அண்ட் காலம் 3 கொடுத்துருக்கோம் ஸோ காலம் 0 அப்படின் போது 0னா ஃபஸ்ட் இண்டெக்ஸ் ஃபஸ்ட்டு காலத்துலேருந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கிட்டே வாங்க ஏக்கு ஏயில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே 0 அப்படின்ற இண்டெக்ஸை தான் ரெஃபர் பண்ணும் பியில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் 1 ரெஃபர் பண்ணும் சியில் இருக்கிறது வந்து உங்களுக்கு 2 ரெஃபர் பண்ணும் டியில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு 3 அப்படின்ற இண்டெக்ஸை தான் ரெஃபர் பண்ணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரீட் ஃபைல் ஃபார் காலம் ஃபார் சி காலம் இன் ரீட் ஃபைல் இந்த லைனில் இந்த ரீட் ஃபைலில் ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகும்போது உங்களுக்கு என்ன இருக்கும் டேட்டா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஐட்டம் நேமு அண்ட் 3 அப்படின்னும் போது ஐட்டம் நேம் காஸ்ட் ருபீஸ் குவான்டிட்டி ப்ராஃபிட் இது எல்லாமே இருக்கும் லிஸ்ட் ஃபார்மில் இருக்கும் ஸோ இந்த மொத்தமும் வந்துட்டு ஒரு லிஸ்ட்டாக வந்துட்டு COL இருக்கும் அண்ட் ஃபார் லூப்க்கு போனதுக்கப்புறம் காலம் ஆஃப் 0 அண்ட் காலம் ஆஃப் 3 அப்படின்னு சொல்கிறோம் ஸோ காலம் ஆஃப் 0 அப்படின்னா ஐட்டம் நேம் 0th இண்டெக்ஸ் 1, 2 and 3 ப்ராஃபிட் ஸோ இது பிரிண்ட் ஆகும் ஸோ திரும்ப அடுத்த ஐட்ரேஷன் போகும்போது ஃபார் காலம் இன் ரீட் ஃபைலில் வந்துட்டு உங்களுக்கு என்ன டேட்டா இருக்கும்னா இந்த கீபோர்ட் 480 12152 அப்படின்றது இந்த ஃபுல் டேட்டாவும் வந்து ஒரு லிஸ்ட்டாக இருக்கும் ஸோ அடுத்த ஃபார் லூப்க்குள்ளே வரும்போது காலம் ஆஃப் 0னா கீபோர்டுன்றதை ரீட் கீபோர்டுன்றதை பிரிண்ட் பண்ணோம் 1152 அப்படின்ற அந்த தேர்ட் இண்டெக்ஸில் இருக்க டேட்டாவை பிரிண்ட் பண்ணும் ஸோ அந்த ஒரு அவுட்புட்டு தான் வந்து இங்கே எக்ஸிக்யூட் பண்ணிக்கா இங்கே வந்து அவுட்புட்டாக வந்து உங்களுக்கு காமிச்சிருக்காங்க ஸோ இதே ப்ரோக்ராம் வந்து நான் பைத்தன்லேயும் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ அதே புக்கில் இருக்க ப்ரோக்ராமே தான் இது பட் கமெண்ட்ஸ்லாம் நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெறும் எழுதியிருக்கேன் நான் ஸோ இது ரொம்ப சிம்பிள் நம்ம ப்ரீவியஸாக நம்ம பார்த்துருந்த மாதிரியே தான் இது இதில் இருக்குது டேஸ் ஆன் ப்ரோக்ராம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறது ரீட் பண்ணுறது அந்த டேட்டாவை பிரிண்ட் பண்ணுறது ஸோ இது இந்த 4 லைன்ஸுமே வந்துட்டு காமன் தான் அண்ட் இங்கே நம்ம ஒரே ஒரு சேஞ்ச் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா காலம் அப்படின்றதுக்கு பதிலாக நம்ம ஜஸ்ட் யூஸ்வலாக எப்படி பிரிண்ட் பண்ணுவோம்னா எப்படி பிரிண்ட் பண்ணுவோம் காலம் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுவோம் காலம் அப்படின்னு பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபுல் டேட்டாவும் வந்துட்டு ஆஸ்டிஸ் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும் ஸோ அந்த அவுட்புட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிரிண்ட் ஆகும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ப்ரோக்ராமில் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு ரெண்டு பர்டிகுலர் காலத்தை மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் ஸோ இப்போ காலம் 0 அண்ட் காலம் 3 அப்படின்றத வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு காலம் 0ல இருக்கிற டேட்டாவும் அண்ட் காலம் 3ல இருக்கிற டேட்டாவும் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகிறது ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக் காலத்துக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு காலம் இந்த காலம் நம்பர்ஸ் நீங்கள் மாற்ற மாற்ற உங்களுக்கு அந்த டேட்டாவும் வந்துட்டு உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காலம் 0 காலம் 0க்கு பதிலாக நான் காலம் 1 மட்டும் தரேன் எனக்கு காலம் 3லாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னா அதுவும் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக பிரிண்ட் பண்ணிக்கலாம் ஸோ காலம் 1 மட்டும் இருக்கும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும் காலம் 1ல உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா காஸ்ட் ருபீஸ் ஐட்டம் நேம் வந்து 0th இண்டெக்ஸ் காஸ்ட் ருபீஸ் வந்து இண்டெக்ஸ் 1 ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இண்டெக்ஸ் 1ல இருக்கிற எல்லா டேட்டாவும் வந்துட்டு உங்களுக்கு இங்கே பிரிண்ட் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு எந்த காலம் வேணும்னாலும் அதை வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அடுத்த ப்ரோக்ராம் வந்து ரீட் சிஎஸ்வி ஃபைல் அண்ட் ஸ்டோர் இட் இன் அ லிஸ்ட் ஸோ சிஎஸ்வி ஃபைலை ரீட் பண்ணி அகெயின் திரும்ப ஒரு லிஸ்ட்டில் வந்துட்டு ஒரு புது லிஸ்ட்டில் வந்துட்டு எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றது தான் வந்துட்டு இந்த ப்ரோக்ராம்
ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு லிஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் அண்ட் அப்பெண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்பெண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு இன்பில்ட் பைத்தனில் இருக்கிற ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் வந்து அப்பெண்ட் ஃபங்க்ஷன் லிஸ்ட் ஆப்ரேஷனில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்பெண்ட் அப்படின் போது டேட்டாஸ் வந்து அப்பெண்ட் ஆகிட்டே வரும் நம்ம க்ரியேட் பண்ணுற புது லிஸ்ட்டில். ஸோ அதுக்கான ஒரு ப்ரோக்ராம் தான் இதை கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு ஃபைல் வந்து இந்த இடத்துல நம்ம இந்த ப்ரோக்ராமை பார்க்கும்போது இம்போர்ட் சிஎஸ்வி மாட்யூலை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அண்ட் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபைல் நேமை வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. இன் ஃபைல் ஈக்குவல் டு ஃபைலோட நேமை வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ஃபுல் பாத்தோட அந்த நேமும் சேர்த்து வந்து இன் ஃபைலை ஸ்டோர் பண்ணி ஓப்பன் ஆப்ஷனில் வந்துட்டு ஃபுல் பாத்தும் கொடுக்காம அந்த வேரியபிளோட நேம் இன் ஃபைல் அப்படின்றது மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இது அனதர் மெத்தட், இன்னொரு மெத்தட், ஒரு ஃபைலில் ஓப்பன் மெத்தடில் எப்படி வந்து ஒரு ஃபைலை ஸ்பெசிஃபை பண்ணுறது அப்படின்னு கமா அண்ட் ரீட் மோடுக்காக ஆர்ன்னு கொடுத்துருக்காங்க. ரீடர் ஈக்குவல் டு சிஎஸ்பி டாட் ரீடர் அண்ட் ஃபைல் ஆப்ஜெக்ட் எஃப். ஸோ எஃப்ன்றது ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ ஃபைல் ஆப்ஜெக்டில் இருக்க டேட்டா எல்லாமே வந்துட்டு ரீட் பண்ண போகுது. ஓகே அண்ட் அரே ஈக்குவல் டு அண்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் கொடுத்தா நம்ம ஒரு எம்டி லிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம் இது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம லிஸ்ட்டு ஒரு நியூ லிஸ்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதில் டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் ரோ இன் ரீடர் அரே வேல்யூ டாட் அப்பெண்ட் ஆஃப் ரோ. ரோவில் வர ஒவ்வொரு டேட்டாவும் வந்து அரே வேல்யூவில் அப்பெண்ட் பண்ணிக்கிட்டே வரணும் அப்படின்றது தான் இதனுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான பர்பஸ். அண்ட் அப்பெண்ட் பண்ணுறதோடு சேர்த்து அந்த ரோவையும் வந்து பிரிண்ட் பண்ணுறோம் அண்ட் ஃபைல் டாட் க்ளோஸ். ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராம். ஸோ இதே மாதிரி ப்ரோக்ராமை வந்து நம்ம இந்த ப்ரோக்ராமில் எப்படி வந்து மாடிஃபை பண்ணுறது அப்படின்றது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஃபைலை வந்து நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ஃபைல் நேம்னு கொடுக்குறேன். ஃபைல் நேம் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம என்ன இந்த ஃபைல் ஓப்பனில் கொடுத்துருக்குற அந்த மொத்த டேட்டாவையும் எடுத்துகிட்டு நான் இந்த வேரியபிளில் வந்துட்டு ஸ்டோர் பண்ண போகிறேன். இந்த ஃபைல் நேம் அப்படின்ற வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போது இந்த ஃபுல் பாத் நேம் கொடுக்கறதுக்கு பதிலாக வேரியபிளோட நேம் வந்து ஃபைல் நேம் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ வேரியபிள் நேம் கொடுக்கும்போது கோட்ஸில் கொடுக்காதீங்க. ஸோ அது ரொம்ப பர்டிகுலராக பார்த்துக்கோங்க. ஃபைல் நேம் அப்படின்னு கொடுத்தா போதும். அண்ட் ரீட் ஃபைல் ஈக்குவல் டு சிஎஸ்பி டாட் ரீடர் எஃப் ரீடர் ஆஃப் எஃப். அதாவது இந்த எஃப் ஆப்ஜெக்டை வந்து நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுறோம். எஃப் அப்படின்ற ஆப்ஜெக்டில் இருக்கிற டேட்டாவை வந்து சிஎஸ்பி டேட்டாவை வந்து நம்ம ரீட் பண்ண போகிறோம். ரீட் ஃபைலில் வந்து அது ஸ்டோர் ஆக போகுது. இப்போ ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும். ஸோ லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம எல் அப்படின்னு நம்ம ஒரு நேம் வந்து கொடுக்க போகிறோம் லிஸ்ட்டுக்கு. லிஸ்ட் ஈக்குவல் டு ஸோ எம்டி லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ். ஸோ லிஸ்ட்டு வந்து இப்போ க்ரியேட் ஆயாச்சு. லிஸ்ட் க்ரியேட் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஒவ்வொரு டேட்டாவையும் வந்துட்டு நம்ம அப்பெண்ட் பண்ணணும் லிஸ்ட்டில். ஸோ ஃபார் லூப்பில் இருந்து ஒவ்வொரு டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி லிஸ்ட்டில் அப்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் வந்து எல் டாட் அப்பெண்ட். அண்ட் என்ன அப்பெண்ட் பண்ண போகிறோம், இந்த காலமில் ரீட் ஆகிற ஒவ்வொரு லிஸ்ட்டு டேட்டாவையும் நம்ம வந்துட்டு அப்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்பெண்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ப்ரிண்ட் பண்ணவும் செய்கிறோம். ஸோ ப்ரிண்ட் வந்துட்டு யூ கேன் ஜஸ்ட் கிவ் ப்ரிண்ட்டுன்னு கொடுத்துட்டு நீங்கள் காலம் டேட்டாவை வந்து ப்ரிண்ட் பண்ணுறோம். அண்டு ஜஸ்ட் நான் இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு அவுட் புட் எப்படி இருக்குன்றத ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஒவ்வொரு டேட்டாவும் வந்து நமக்கு ப்ரிண்ட் பண்ணி காமிக்கிறது. ஸோ இதில் வந்துட்டு அந்த லிஸ்ட்டு டேட்டாவில் என்ன இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியல. அதாவது எல் டாட் அப்பெண்டுன்னு தான் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லோட அவுட்புட்டை வந்து நான் உங்களுக்கு ப்ரிண்ட் பண்ணி காமிக்கல. அது காமிச்சேன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ரிண்ட்டுன்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இப்போ நியூவாக ஒரு லிஸ்ட் எல்லில் வந்து நம்ம டேட்டாவை அப்பெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை ப்ரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டுன்னு நான் வந்துட்டு லிஸ்ட் டேட்டா அப்படின்றத வந்து ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குறேன். ஸோ தட் உங்களுக்கு தெரியும் லிஸ்ட் டேட்டா. ஸோ லிஸ்ட் டேட்டா கமா அண்ட் எல். ஸோ எல்ல இருக்க டேட்டாவை பிரிண்ட் பண்ண சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த டேட்டாஸ் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கிறது வந்து
in the print statement la endu vanda datas so in the print statement la namak enna datas nama ketirukom appdin paathona for column in read file append aite varudhu append aanadukaprom at the same time nama print um pandrom so col la iruka column la iruka ovvoru data va vandu ungalku print aite varudhu last and the for loop la exit aanadukaprom kadaisiya nama list data va print pandrom so list data va print pandrathukku nama use pandrathu vandu print list data comma kuduthu l so full data um list la irukra ella data um print panna solrom so at a time vandu ungalku ella data avum vandu ungalku print panni kaamikkadhu so idu vandu list la vandu append a irukku ungalaoda data vandu l la vandu append a irukku so adukana or method da inda program so thirumba or list la iduve ungalku list da inda datas e vandu ungalku list ah da vandu ungalku read aagum csv file data ve vandu ungalku list ah da read aagum so इत पाताे अंड तुम इन लिस्ट वह स्टोर पड़नों अब मेतड यूस पड़ी नहीं पड़ला सो इतना इत पोग्राम मेतड एपी यूस पड़नों अब पोग्राम ट्रे पड़ी पांग पोग्राम ट्रे पड़ूंगोटर अब पाक एलिस्ट इस डेटा स्ट्रक्चर इन पैथन दट इज म्यूटबल आर चेंजबल ऑर्डर्ड सीक्वेंस ऑफ एलिमेंट्स डेफिनेशन नम्बर ऑलरेडी पाटो इत And list literals are written within square brackets. List works similar to strings. So இதுவும் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி லிஸ்ட் பத்தி பாக்கும்போது டீடைலா நம்ம பாத்துறோம். So just on the list related அந்த वीडियोस வந்து நீங்க go through பண்ணுங்க. Next வந்து read csv file and store a column value in a list for sorting. So ஒரு csv ஃபைலை read பண்ணி ஒரு காலத்தோட டேட்டாவை வந்து எப்படி வந்து sort பண்ணிறது அப்படின்றத தான் வந்து இந்த புரோகிராம். और पर्टिकुलर कॉलते मट सा सो इतना डेटा अब नम्बर अस्यूम पड़ पड़ो डेटा और फैल नम्बर आलरे क्रियेट पड़ो नोट पैडल सीएसवी फैला एक्सएल सीएसवी फैला क्रियेट पाको क्रियेट पड़को और पर्टिकुलर डेटाव मट पर्टिकुलर कॉलते मटी वो सार्ट पड़े सो अदान और प्सिजर फैल और पुरोग्राम नम्बर पुरोग्राम प्रीवियसा नम्बर पड़ अद पुरोग्राम ना एड़े नम्बर जस्ट आड पड़पो अब स्टेटमेंट वो शार्टान और स्टेटमेंट वो नम्बर आड पड़पो लिस्ट क्रियेट पड़िया लिस्ट वह नम्बर डेटास वह अपेंड पड़ो अपेंड ना वो डेटा अपेंड पड़पो अब और पर्टिकुलर कॉलम मट अपेंड पड़पो फॉर एक्सापल वन और कॉलम मट ना अपेंड पड़े अपेंड पड़को नम्बर पड़े अब डेटा वह सार्ट पड़पर सो अदान स्टेटमेंट अब पातना एल डाट सार्ट एल डाट सार्ट अब कुछ उंगे डेटा वो नहीं सार्ट पड़ेल सो सार्ट पड़कों अंत डेटा नाम प्रिंट पड़ी पाकनों सो अंत प्रिंट पड़े वह फॉर लूप यूस पड़ला इला डेरक्टा ना अंत फुल डेटा वर स्टेच एपी प्रिंट आगो प्रिंट पड़नों अभी ना उम्मीद फर्स्ट वो ना चेंज पड़े मॉडिफाई पड़े प्रोग्राम मॉडिफाई पड़े आड पड़े वर स्टेटमेंट वो एल डॉट सार्ट डेटा एपी सार्ट पड़े अंड नम अपेंड पड़े फुल कॉलम अपेंड पड़ा और पर्टिकुलर कॉलम मट अपेंड पड़े नान सो कॉलम वन उन्टा अब लिस्ट स्टोर आगे ओके रन पड़ी पाकल प्रोग्राम आउटपुट पाती इनमें क्लारिटी को नम्बर पातना कॉलम वन उन्टा अब नम्बर पातना फुल डेटा पा चेक पड़े उम्मीद 480 cost rupees in irukku 480 and 5200 and 200 in the 4 data irukku column 1 la so in the 4 data um ungalku eppadi a irukku na sort a irukku so sort a irukku ascending order la ungalku sort a irukku by default vandu ascending order la vandu sort a irukku ipo vandu in the cost rupees abindrathu vandu namakku actually vandu the header namakku sort pannum bodhu endha oru data avum vandu andrudeya header ah vandu nama sort panna mattom शार्ट आगण अब मूणु डेटा मटमें शार्ट आगण इत डेटा वो शार्टिंग वरकूड़ा सो अद्क नाम और स्टेटमेंट वो आड पड़पो स्टेटमेंट आड पड़नों अद्क अब पातना सो नहीं फैल रीड पड़क
இந்த ஃபைல் ஆப்ஜெக்டில் வந்துட்டு நீங்கள் அந்த கர்சரை வந்து அடுத்த ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கும். உங்களுக்கு ரீட் ஃபைலில் வந்துட்டு ரெஃபரன்ஸ் எப்படி இருக்கும்னா, நம்ம கொடுத்துருக்க நேமில் இருந்து இருக்கும், ஹெட்டரில் இருந்து இருக்கும். ஸோ அதை வந்து நான் அடுத்த லைனுக்கு, அடுத்த ரோக்கு மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஸ்டேட்மெண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்து, ஸோ நெக்ஸ்ட்டில் வந்துட்டு நம்ம என்ன எதில் இருக்க டேட்டாவை நம்ம நெக்ஸ்ட்டு லைனுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா, ரீட் ஃபைலில் இருக்க டேட்டாவை வந்து அடுத்த லைனுக்கு கொண்டு போக சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு லைன் ஃபஸ்ட்டு ரோவை வந்து பாயிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு ரோவை என்ன இருக்கும், உங்களுக்கு ஐட்டம் நேமு, காஸ்ட்டு அண்ட் குவான்டிட்டி, ப்ராஃபிட் அதெல்லாம் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதெலாம் இருக்கும். ஸோ அதுலேருந்து நம்ம பாயிண்ட்ரு எங்கே மூவ் பண்ணோன்னா அடுத்த லைனுக்கு மூவ் பண்ணுவோம். மூவ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் லைனில் இருக்க டேட்டா உங்களுக்கு ரீடில் வராது, ரீட் ஆகாது ஃபார் லூப்பில். ஸோ ரீட் ஃபைல் ஃபார் காலம் இன் ரீட் ஃபைல் கொடுக்கும்போது ரீட் ஃபைல் எங்கேருந்து எடுக்கும், ஸோ ரோ டூலேருந்து உங்களுக்கு ரீட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நம்மளுடைய டேட்டாவோட அவுட்புட் பார்த்தோம், இப்போ நம்மளுடைய ப்ரோக்ராமோட அவுட்புட் பார்க்கும்போது உங்களுக்கு சேஞ்ச் இருக்கும். ஸோ இப்படி இருக்கும் உங்களுக்கு. ஐ திங்க் உங்களுக்கு இப்போ டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அவுட்புட்டை பார்க்கலாம். ஸோ லிஸ்ட் டேட்டா வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, 200, 480, 5200, காஸ்ட் ருபீஸ் அப்படின்றது ப்ரீவியஸ் இது இந்த அவுட்புட்டு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துறதுனால என்ன ஆகுது, அந்த ஃபஸ்ட்டு ரோவை ஒமிட் பண்ணிவிட்டு ரீட் ஆகிறது டேட்டா. ஸோ இப்போ இந்த டேட்டாஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அரேஞ்ச் ஆகி வந்தாச்சு. ஸோ இப்போ எனக்கு ரிவர்ஸில் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், எனக்கு வந்துட்டு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு அட்ரிபியூட்டை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். என்னென்ன ஆட் பண்ணுவேன் அப்படின்னா, ஷார்ட்டில் ரிவர்ஸ் ஈக்குவல் டூ அப்படின்னு கொடுத்து அதில் ட்ரூ அப்படின்னு நம்ம செட் பண்ணணும். ஸோ ட்ரூன்னு செட் பண்ணும்போது உங்களுக்கு ரிவர்ஸில் வந்துட்டு உங்களுடைய டேட்டா வந்து ரீட் ஆகும், அதாவது டிசெண்டிங் ஆர்டரில் வரும். இது வந்து பை டிஃபால்ட் அசெண்டிங்கில் இருக்குது. இப்போ நம்ம ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூன் கொடுத்ததுனால உங்களுக்கு டிசெண்டிங் 5200, 480, 200 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் காலத்தையும் வந்து நம்ம ரீட் பண்ணலாம் அண்ட் அதை ஷார்ட்டும் பண்ணலாம் நம்ம. ஸோ அதுக்கான ஒரு ப்ரொசீஜர் ப்ரோக்ராம் தான் இது. ஸோ இதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரோக்ராமில் அப்படின்னா, யூசர்கிட்டேருந்து ஒரு இன்புட் வாங்குறாங்க. அதாவது நீங்கள் எந்த காலத்தை நீங்கள் ஷார்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம யூசர்கிட்டேருந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட் இன்புட் என்டர் த காலம் நம்பர் பிட்வீன் 0 and 3. ஸோ டோட்டலாக நமக்கு இருக்கிறது வந்து 4 காலம் இருக்குது, அதனால 0 and 3க்கு நடுவில் ஒரு நம்பரை என்டர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அக்செப்ட் பண்ண அந்த நம்பரை பேஸ் பண்ணி இந்த டேட்டா வந்து அப்பெண்ட் ஆகுது. இப்போ யூசர் வந்து 2 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த செகண்ட் காலம்ஸில் இருக்கிற டேட்டா எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அப்பெண்ட் ஆகும் அரே வேல்யூவில், அதுக்கப்புறம் அந்த டேட்டா வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராம். ஸோ இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஷார்ட்டுக்கான ஒரு ப்ரோக்ராம். ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம் தான் இது. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம ஷார்ட் பண்ணும்போது நம்ம ஷார்ட்ன்ற ஒரு மெத்தடும் இருக்குது அண்ட் ஷார்ட்டட் அப்படின்ற ஒரு மெத்தடும் இருக்குது.
So, the topic is 13.6.5 sorting CSV file with a specified column. That is the previous part. One column data we store the list and store the list and sort the list. But now we will know what we will do. Now the data full data use panni or particular column specify panni adha base panni ella data um eppadi vandu sort pananum so adukku nama use pandra or option appdin or method or module appdin nama paathona operator endra module la item getter appdinra or method irukku adhu use panni dhaan paakaporum so in this program you are going to see the sample a.csv files entire content is transferred to a list so total content um list la transfer aayidum. Then the list of rows is sorted and displayed in an ascending order of quantity. To sort by more than one column, you can use item getter with multiple indices. So more than one column sort pannumbodhu nama item getter vandu use panni pannalam. Operator dot item getter of 1 comma 2. So 1 and 2 abindra kolatha vandu ungalku sort pannum. The content of sample a.csv is so CSV create பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு content sample content வந்து create பண்ணிருக்காங்க item name quantity அப்படினு சொல்லி create பண்ணிருக்காங்க இந்த ஃபைல வந்துட்டு எப்படி வந்து நம்ம sort பண்றது அப்படின்றதுக்கான method தான் இது so இது simple ரொம்ப நம்ம ஒண்ணே ஒண்ணு extra வை என்ன add பண்ணப் போறோம் இவ்ளோ videos ல நம்ம பார்த்த ஒரே ஒரு module add பண்ண ஒரே ஒரு module import CSV அப்படிங்கற module மட்டும் தான் நம்ம வந்து add பண்ணி work பண்ணிட்டு இருந்தோம் இப்போ நம்ம சார்ட்டிங்க்கு வந்துட்டு நம்ம பண்ணும்போது ஃபுல் டேட்டாவ யூஸ் பண்ணி ஒரு பர்టిక్యులர் காலத்தை பேஸ் பண்ணி சார்ட் பண்ணனும் அப்படினா நம்ம அடுத்து தான் இன்னொரு ஒரு மாட்யூல் வந்து ஆட் பண்ணப் போறோம் அந்த மாட்யூல் தான் ஆபரேட்டர் சோ உங்களுக்கு என்னெல்லாம் மாட்யூல்ஸ் இம்போர்ட் பண்ணனுமோ அது ஜஸ்ட் கமா செப்பரேட் பண்ணி எழுதிட்டே வரலாம் CSVன்றது ஒரு மாட்யூல் ஆபரேட்டர் அப்படின்றது ஒரு மாட்யூல் இம்போர்ட் CSV, ஆபரேட்டர் அப்படின ரெண்டு மாட்யூல்ஸ் நம்ம இம்போர்ட் பண்றோம் இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நம்ம டேட்டாவை வந்து I mean, file வந்து read பண்ணப் போறோம் and in the statement பாக்கும்போது நம்ம file வந்து open பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் read பண்ணுவோம் usually இங்க என்ன பண்ணிருக்காங்க open அப்படிங்கற இந்த method ஏ வந்துட்டு again என்ன பண்ணிருக்காங்க reader ல வந்துட்டு உங்களுக்கு கொடுத்திருக்காங்க so readன்ற method ல open அப்படிங்கற method யும் வந்துட்டு உங்களுக்கு சேர்த்து ஒரே statement-ஆ எழுதிருக்காங்க so in the method you know first one the open matto every use panda than patho appro vandita and the file on the variable store panni and the variable name on the open method use pandrom panno ipo nama use panna porathu and in the open method ye vandita nama enna pannirkom appadina in the reader csv.reader method kulla kuduthu nama vandu file yum open pandrom at the same time reading option um pandrom so இந்த மாதிரி பண்றதுக்கு பேர் என்ன அப்படின்றத நம்ம प्रीवियस லெசன் 7 ல பார்த்தோம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் காம்போசிஷன் அப்படி நம்ம சொல்வோம் so அத நீங்க just அந்த லெசன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் chapter 7.9.2 composition in function ல பார்த்தோம்னா input function-அ வந்து evaluate அப்படிங்கற function குள்ள பாஸ் பண்ணி நம்ம வந்து execute பண்றோம் statement input statement first work ஆகும் input n input vandu accept pannirukomo and accept panna input vandu evaluate panni evaluate panna data vandu n1 la vandu store aagum so idu ungalku nyabagam irukum appdi na nenikiren nana just oru vaati thirumbu vandu refresh pannikonga unga memory ya neenga and video paathina ungalku puriyum so ipo nama open file open pandrom open panna file vandu read pandrom ore statement la so adha vandu data la vandu ungalku store aagum ipo next of data abindrathu nama just konja nerathukku munnadi paatha mari header ah vandu nama sorting ku kondu varavenda abindrathunala nama enna pandrom first data 1 la irundhu point panna solrom so see on the first row vandu omit aidum ungalku and adhavadhu indha particular data va porutha varaikum item name quantity abindrathu dhaan vandu point panniterukom data abindra oru object so nama control enna enga kondu varom appadina keyboard ku varom so inge irund read panna keyboard 42 in the second row la inda read panna appdin solradhukaga nama use pandradha in the next of adindra data ku porom so next of data nu next row ku poidum next row ku ponadhukku appurama nama sorted list appdin or object la nama sort panna porom eppadi sort panna porom sorted appindra method use pandrom in the sorted la
data adhaadu data enge irukko andha data comma key equal to operator dot item getter appdi nama use pannom so item getter enna pannum appdina nama endha column base panni nama sort pananumo andha column vandu adu specify pannum so operator dot item getter appdinum bodhu ungalku column 1 vandu ungalku specify pannum key la and adha base panni data vandu sort aagum so sort aana data va vandu nama enna pannalam appdina நாம ஃபார் லூப் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணலாம் ஃபார் ரோ இன் சார்ட்டர் லிஸ்ட் பிரிண்ட் ரோ அப்படின்னும்போது உங்களுக்கு டேட்டா வந்து சார்ட்டடாக வந்துட்டு உங்களுக்கு பிரிண்ட் ஆகும் ஸோ இப்போது சார்ட்டுக்கும் சார்ட்டடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க த சார்ட்டட் மெத்தட் சார்ட்ஸ் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் த கிவன் ஐட்டம் இன் அ ஸ்பெசிஃபிக் ஆர்டர் அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் sort method which performs the same way as sorted only difference is sort method doesn't return any value எந்த வேல்யூவும் ரிட்டர்ன் பண்ணாது and changes the original list itself அந்த ஒரிஜினல் லிஸ்டையே வந்து சேஞ்ச் பண்ணிடும் பட் வந்து sorted வந்து உங்களுக்கு ஒரிஜினல் லிஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணாது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு டேட்டாவை சேஞ்ச் ஆன டேட்டாவை வந்து ரிட்டர்ன் பண்ணும் ரிட்டர்ன் பண்ண டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கணும் ஸோ ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை பிரிண்ட் பண்ணுறோம் ஸோ அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் ஸோ இங்கே வந்து நம்ம பார்த்தோன்னா இந்த ஒரு இதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் இந்த சார்ட்டட் வந்து உங்களுக்கு சார்ட் ஆன டேட்டாவை வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம் ரிட்டர்ன் பண்ண டேட்டா தான் இந்த சார்ட்டட் லிஸ்ட்டில் இருக்குது சார்ட்டட் லிஸ்ட்டில் இருக்க டேட்டாவை தான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம் பட் அதுவே வந்து நம்ம ப்ரீவியஸ் ப்ரோக்ராமில் பார்க்கும்போது எப்படி பார்த்தோம் அப்படின்னா அரே வேல்யூ டாட் சார்ட்டுன்னு கொடுத்துருக்கோம் இங்கே வந்து நம்ம டேட்டா எதையும் நம்ம ஸ்டோர் பண்ணலை ஏன்னா வந்து இது ரிட்டர்ன் பண்ண முடியாது அதனால் அது ரிட்டர்ன் பண்ணாதுன்றதுனால நம்ம ஸ்டோர் பண்ணலை பட் அதனுடைய ஒரிஜினல் வேல்யூ அரே வேல்யூவில் இருக்கிற அந்த டேட்டாவே வந்துட்டு உங்களுக்கு சார்ட் ஆகி உங்களுக்கு ஸ்டோர்டாக இருக்கும் நீங்கள் அதுலேருந்து டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறீங்க ஸோ அதுதான் வந்து சார்ட்டுக்கும் சார்ட்டடுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் ஸோ இந்த ப்ரோக்ராமையும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு இந்த ஆப்ரேட்டர் மாடியூலில் உங்களுக்கு ஃபர்தராக என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஸோ இதையெல்லாம் நீங்கள் வந்து ஒரு வாட்டி எக்ஸ்ட்ராவாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கும் போது நீங்கள் ஃபர்தராக ப்ரோக்ராமிங் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் ஸோ பைத்தனோட டாக்குமெண்டேஷன் டிஓசிஎஸ் டாட் பைத்தன் டாட் ஓஆர்ஜி அப்படின்ற இந்த வெப்சைட்டில் வந்துட்டு உங்களுக்கு போனிங்கன்னா உங்களுக்கு எல்லா மாடியூல்ஸும் அவைலபிளாக இருக்கும் நான் இப்போ நான் காமிக்கிறது வந்து ஆப்ரேட்டர் மாடியூல் ஸோ ஆப்ரேட்டர் மாடியூலில் வந்துட்டு ஐட்டம் கெட்டர் மட்டும் இருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி கிடையாது நான் லெஸ்ஸர் தென் ரெண்டு வேல்யூக்கு நடுவில் ஏதாவது ஒரு லெஸ்ஸர் தென் வேல்யூ எதுன்னு நான் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆப்ரேட்டர் டாட் எல்டி ஏ கமா பி எல்இனா லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு ஸோ இந்த மாதிரி ஈக்குவலா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஏ கமா பி இந்த மாதிரி எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஆப்ரேட்டர் மாடியூலில் நாட் ட்ரூத் ஆப்ரேட்டர் டாட் இஸ் ஆப்ரேட்டர் டாட் இஸ் நாட் ஸோ அப்சல்யூட் ஆட் அண்ட் ஃப்ளோர் டிவிஷன் இண்டெக்ஸ் ஸோ மல்டிப்ளை இந்த மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ ஒவ்வொரு மாட்யூல்லையும் வந்துட்டு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது இது வந்து ஆப்ரேட்டர் ஐட்டம் கெட்டர் ஆஃப் ஐட்டம்ஸ் ஸோ என்னெல்லாம் ஐட்டம்ஸ் இருக்கோ அந்த என்னெல்லாம் ஐட்டம் வந்து உங்களுக்கு வேணுமோ அந்த ஐட்டம் எல்லாத்தையும் ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு அதை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம் ஸோ எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அதை ரிட்ரீவ் பண்ணி கொடுக்கும் ஸோ நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் ப்ரோக்ராம் எழுதும்போது உங்களுக்கு ஏதாவது தேவைப்படும்போது இந்த மாடியூலில் இருக்குமா அப்படின்றத யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும் அது ப்ரோக்ராமை உங்களுக்கு அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இதை சொல்கிறேன் ஓகே இந்த ப்ரோக்ராம் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம சார்ட்டட் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ சார்ட்டடுக்கும் வந்துட்டு நம்ம இதே ப்ரோக்ராமே வந்துட்டு நான் அப்ளை பண்ண போகிறேன் சார்ட் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு பதிலாக வந்து நம்ம ஸோ இந்த ப்ரோக்ராமில் நம்ம சார்ட் மெத்தட் ஒரு பர்டிகுலர் காலம்த்துக்கு பண்ண அந்த ப்ரோக்ராமில் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு வேரியபிளில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன வேரியபிள் நேம் வேணால் இருக்கலாம் நான் சிம்பிளாக வந்து எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன் எஸ் ஈக்குவல் டு சார்ட்டட் ஸோ நம்மளுடைய ஃபைல் எதில் இருக்குது அப்படின்னா டேட்டா எதில் இருக்குன்னா ரீட் ஃபைலில் இருக்குது ஸோ அதனால் ரீட் ஃபைல் அப்படின்னு நான் கொடுக்குறேன் கம்மா கீ ஈக்குவல் டு நம்ம என்ன கீ கொடுக்க போகிறோம்னா ஆப்பரேட்டர் டாட் ஐட்டம் கெட்டர்
of 1. So based on column 1 வந்து நம்ம sort பண்ண போறோம் சொல்றோம். So sort பண்ண டேட்டா எதில ஸ்டோர் ஆகும்னா s ல ஸ்டோர் ஆகும். So நீங்க just வந்து இனிஷியலா நான் சிம்பிளா வந்து print s னே கொடுத்துறேன். So full டேட்டாவும் வந்து உங்களுக்கு print ஆகும் இந்த மெத்தட்ல. ஒரே இதுலயே வந்துட்டு ஸ்டேட்மெண்டா வந்துட்டு ஒரே லைன்லயே வந்துட்டு உங்களுக்கு லிஸ்டா வந்து உங்களுக்கு print ஆயிடும். ஓகே ஆப்ரேட்டர் இஸ் நாட் டிஃபைன்ட். நம்ம வந்து ஆப்ரேட்டர் மாட்யூலே வந்துட்டு இம்போர்ட் பண்ணவே இல்லை. ஸோ கமா ஆப்ரேட்டர் அந்த மாட்யூலை இம்போர்ட் பண்ணணும். ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம். ஓகே இப்போ பார்த்தோன்னா எப்படி இருக்குது பாருங்கள். மவுஸு 250 2000. ஸோ கீபோர்டு இந்த டேட்டாஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஒரே லைனாக வந்துட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் ஃபர்ஸ்ட் காலம் சார்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத நான் செக் பண்ணணும். ஸோ காலம் ஒன்ல வந்து ஃபஸ்ட்டு 200 இருக்குது, அதுக்கப்புறம் 480 இருக்குது, அதுக்கப்புறம் 5200 இருக்குது. ஸோ ஷார்ட் ஆயிருக்கு. இப்போ திரும்பவும் வந்துட்டு நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கறதுக்கு வந்துட்டு நம்ம வேறு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணலாம். வேறு ஒரு காலத்தை பேஸ் பண்ணி நம்ம ஷார்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த காலம் 1 2 பார்த்தோன்னா 50 12 அதுக்கப்புறம் 10 இருக்குது. ஸோ ஷார்ட் மெத்தட் யூஸ் பண்ணி இதை நம்ம ஷார்ட் பண்ணும்போது எப்படி வரணும் அப்படின்னா மானிட்டர் டேட்டா ஃபஸ்ட்டு வரணும். இந்த மானிட்டர் இந்த டேட்டாஸ் வந்து ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறமா வந்து 12 இந்த டேட்டா வந்து வரும், அதுக்கப்புறமா வந்து இந்த டேட்டா வரணும். ஸோ காலம் எதை பேஸ் பண்ணி பண்ண போகிறோன்னா 0 1 and 2 பேஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ அதையும் நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். ஓகே 2 பேஸ் பண்ணி நான் இந்த ப்ரோக்ராமை வந்து ஷார்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் காலம் 2 வந்து ஷார்ட் ஆகிருக்கு, 10 இருக்குது, அதுக்கப்புறம் 12 and 50. ஸோ இதை பேஸ் பண்ணி டேட்டாஸ் வந்து ஷார்ட் ஆகிருக்கு. அதுக்கான கரஸ்பாண்டிங் டேட்டாவும் உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்தந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஷார்ட் ஆகி வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு இன்னுமே வந்துட்டு கிளியராக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம டேட்டாவை வந்து அட்ட ஸ்டேஜ் ஃபுல்லாக வந்து நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இதே நீங்கள் ஃபார் லூப்பில் பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் ரோ பை ரோவாக வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும் அவ்வளோதான். ஸோ ஃபார் ரோ இன் எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நம்ம எது பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ரோவை வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ரோவாக வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்காக இது. ஸோ உங்களுக்கு எப்படி பிரிண்ட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ ஏன் வந்து நம்மளுடைய அவுட்புட் அப்படி வந்திருக்கு அப்படின்னா நம்ம எஸ்ஸை வந்து ரிப்பீட்டடாக பிரிண்ட் பண்ணுறோம். நம்ம பண்ண வேண்டியது ரோ, ஒவ்வொரு ரோவாக நமக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ரோவில் தான் ஒவ்வொரு டேட்டாவாக வரும். ஸோ இப்போ பார்த்தோம்னா நமக்கு ஒவ்வொரு டேட்டாவாக வந்துட்டு உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. நான் எஸ்ன்னு கொடுக்கும்போது எஸ்ஸில் இருக்க ஃபுல் டேட்டாவும் பிரிண்ட் ஆகும். பட் ஃபார் லூப்பில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எஸ்லேருந்து ஒவ்வொரு டேட்டாவும் ரோவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ரோ வந்து ஒவ்வொரு ரோவாக வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ ரோ பை ரோ வேணும்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேங்க பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு ஃபுல் டேட்டா வேணும்னா எஸ் அண்ட் எஸ்ஸை வந்து ஸ்பெசிஃபை பண்ணி நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஓகே இதுதான் வந்து நம்ம சார்ட் அண்ட் சார்ட்டட் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதில் இன்னொரு ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சார்ட்டில் யூஸ் பண்ண மாதிரி ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு கொடுக்கும்போது உங்களுக்கு டிசெண்டிங் ஆர்டரில் வந்துட்டு பிரிண்ட் ஆகும். பை டிஃபால்ட் அது அசெண்டிங்கில் தான் வந்துட்டு உங்களுக்கு சார்ட் ஆகும். ஸோ டிசெண்டிங்கில் வேணும் அப்படின்னா ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்றத மட்டும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ரேட்டர் டாட் ஐட்டம் கெட்டர் ஆஃப் காலம் நம்பர் கமா அண்ட் தென் ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிசெண்டிங் ஆர்டரில் வந்துடும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து கற்றுட்ருக்கோம். அண்ட் லைக் எப்படி வந்து நம்ம ஃபைலை வந்து ரீட் பண்ணலாம், என்னெல்லாம் மெத்தட்ஸில் வந்து ஃபைலை ரீட் பண்ணலாம், லைக் நம்ம ஒரு ஃபைலை வந்து ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு வேரியபிளில் வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் இந்த மெத்தடில். அண்ட் ஸ்டோர் பண்ண வேரியபிளில் வந்து ஓப்பன் ஃபைலை யூஸ் பண்ணுறோம். இது ஒரு மெத்தட் நம்ம வந்து புதுசாக நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் தென் சார்ட் வந்து பார்த்துருக்கோம். அண்ட் தென் ஃபைலை ரீட் பண்ணும்போது நீங்கள் எப்படி வந்து அடுத்த ரோக்கு போகணும் அப்படின்றதையும் நெக்ஸ்ட் ஆஃப் டேட்டா அப்படின்ற மெத்தடில் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு அந்த ஃபைல் ஆப்ஜெக்ட் நேம் கொடுத்தீங்கன்னா அடுத்த ரோக்கு மூவ் ஆகிடும். அண்ட்
ஃபைல் வந்துட்டு நம்ம எப்படி வந்து ஓப்பன் ஃபைலையும் ரீட் ஃபைல் அப்படின்ற ரீடரில் வந்துட்டு நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற அந்த ஆப்ஷனும் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த ப்ரோக்ராம் ஜஸ்ட் ஒரு வாட்டி உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களை ஞாபகப்படுத்துறதுக்கு. ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் அப்படின்ற இந்த மெத்தடை ரீடர் மெத்தட்குள்ளே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் மெத்தட்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம், நிறைய மெத்தட்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அந்த டவுட்ஸை வந்து இந்த சாப்டரில் இந்த வீடியோவில் ரிலேட்டட் டவுட்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க, கமெண்ட்டில் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.